நிறைய பேர் ஆக்சுவலி எந்த தருணம் நான் வந்து இஸ்லாமை கரெக்டாக சூஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. எந்த மோமெண்ட்னு என்னால் எக்ஸாக்டாக பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது, பட் அது இட் வாஸ் அ ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி நான் வந்து இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு ஐ திங்க் ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் தட் ஈவன் வென் மை மாம் வாஸ் அலைவ் அந்த மாதிரி டைமில் வந்து நான் ஒரு வாட்டி சரி, ஏன்னா நான் படித்தது வந்து சென்ட் பீச்சில், ஸோ இட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல், ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க இதில் என்ன சொல்லுது அப்படின்னு. ஏன்னா அப்போது வந்து அந்த ஐ திங்க் அரவுண்ட் தட் டைம் ஒன்லி நான் நினைக்கிறேன், பிஃபோர் அந்த 2012 அப்போகாலிப்ஸ் வருது, மாயன் கேலண்டர் முடியுது, எக்ஸ்வைசெட் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் திங்கிங் எப்படி இது நடக்கும் அப்படின்னு போனப்போ, அப்போ வந்து நிறைய அந்த ஆஃப்ரிக்கன் ரிலிஜன் ஒன்று இருக்குது சூலு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுலேயும் இது சொல்லியிருக்காங்க. அப்புறம் மாயன் கேலண்டர் வந்து முடிகிறதுனால நம்ம வந்து இதாகுது அப்படின்னு அந்த ஜேர்னியில் அப்படியே இட்ஸ் மேட் மீ டேக் ஃபியூ ஸ்டெப்ஸ் லைக் ஓகே வாட் ஹவு கேன் த வேர்ல்டு எண்ட், கேன் த வேர்ல்டு எண்ட், வேர்ல்டுக்கு ஒரு முடிவு இருக்கா, இந்த மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் வந்து அப்போயே நான் அம்மாக்கிட்டலாம் நிறையா டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி சன் வந்து இவ்வளோ க்ளோஸராக வருதான் எக்ஸ்வைசேட் அப்படி இப்படின்லாம். ஸோ அப்போ வந்து ஒரு வாட்டி நான் குரான் எடுத்து படித்தேன். படித்தப்போ எனக்கு ஃபஸ்ட்டு 2 hoursலேயே என்னால் வந்து அது உள்ளே என்னால் அதை கிராஸ் பண்ண முடியல, பிகாஸ் இட் வாஸ் வெரி ஹார்ஷ். ஐ எம் பீங் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் எடுத்து படித்தோன்னே இட் வாஸ் வெரி ரொம்ப ஹார்ஷாக இருந்தது. எப்படி இது இவ்வளோ இவங்க இவ்வளோ ஹார்ஷாக இருக்குது, ஏன் இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு. லேட்டர் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் கட் டு அம்மா மை மாம் பாஸ்ட் அவே அண்ட் ஆல் ஆஃப் தேட் ஹேப்பன் அண்ட் மை ஃப்ரெண்ட் வென் டு மெக்கா போயிட்டு அங்கே வந்து அந்த ப்ரேயர் மேட் விரிச்ச மேட் வந்து எனக்கு கொடுத்தார். நீங்கள் வந்து எப்போலாம் உங்களுக்கு மனசு வந்து பாரமாக இருக்கோ இல்லை ஒன்றும் பண்ண வேணாம் நீங்கள் சும்மா விரிச்சு இதில் உட்காருங்க அப்படின்னாரு. ஸோ ஒரு நாளைக்கு என்னோடய கசின் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. கசினோட வந்து நான் பேசிகிட்டு இருந்தேன், கீழே பேசிகிட்டு இருந்தப்போ ஏதோ ஒரு டாபிக் லீட் ஆகி அப்படியே அம்மா கிட்ட போயிடுச்சு. அம்மாலாம் இருந்தாங்க இப்படி தான் இருந்தால் பேசினாங்க அப்படின்னு சொல்லி இட் காட் மீ வெரி எமோஷ்னல். ஸோ அவ்வளோ நாள் வந்து எனக்கு அந்த மேட் இருந்தது ஒரு வாட்டி கூட நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. நான் டப்புன்னு ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், ஃபஸ்ட்டு எனக்கு அந்த கண்ணில் அந்த மேட் தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே சரின்னு சொல்லிவிட்டு ஐ வென்ட் டு the restroom to wash my face because I was crying a lot. Correct-a wash pannittu irundha, suddenly phone la or message vanu vandhathu. Andha message enna na or picture saying a friend amichirundhaanga indha mari beautiful sky appdi solli amichirukanga. I have a lot of Muslim friends, so appo vandhu na next word na kekkuren, do you see any sign in this picture appdi kekkuren. அங்கேருந்து நெக்ஸ்ட்டு ரிப்ளை எனக்கு வந்தது ஓ மை காட் இட்ஸ் அல்லாஹ் அப்படின்னு வந்தது. எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது தூக்கி வாரி போட்டுச்சுன்னு சொல்லலாம். நான் கேட்டேன், திருப்பி கேட்டேன், எப்படி அல்லான்னா இல்லை க்ளவுட்ஸில் பாருங்கள் இப்படி வந்திருக்கு, இப்படி வந்தால் இது வந்து அரபிக்கில் வந்து அல்லாஹ் தான் அப்படின்னு சொன்னாங்க. யூ வான்ட் பிலீவ் டப்புனா ஐ கேம் அவுட் ஆஃப் த ரூம், ஐ டுக் த மேட்டை போட்டு நான் அழுகிறேன். நான் எந்த மனநிலையில் அப்போ இருந்தேன், நான் எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுறேன்ற மனநிலையில் தான் இருந்தேன். பட் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் தலைக்கு சுஜூத்தில் போய் நெத்தி வந்து அந்த மேட்டில் பட்ட உடனே அடுத்த நிமிஷம் நான் அழுகிறேன், என்ன அறியாமல் என் பாவத்தை மன்னிச்சிறியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நான் அழுகிறேன். இதுதான் அதோட அந்த டேர்னிங் பாயிண்ட்டுன்னு டேர்னிங் பாயிண்ட் இஸ் வெரி என்ன சொல்கிறது இட்ஸ் இட்ஸ் அ வெரி டீப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் அந்த டைமில் நான் அப்போ அது வந்து அழுதுட்டு அன்னைக்கு நைட் எடுத்து நான் திருப்பி ஆப் டவுன்லோட் பண்ணி குரான படித்தேன். அகெயின் இட் வாஸ் ஹார்ட், இட் வாஸ் அகெயின் ஹெவியாக இருக்குது. தென் ஏன்ட்டாக இது போக போக இன்னும் ஹெவியாக இருக்குது, இது இல்லை இப்படி இருக்கக்கூடாது இது இதுன்னு சொல்லி ரொம்ப ஹெவியாக இருக்கேன்னு. அப்புறம் தான் மண்டையில் வந்து ஒரு அடி அடிச்சது எப்படின்னா, திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். வென் இப்பிரபஞ்சத்தை படித்தவன் முன்ன நம்ம மூலம் இந்த குரானோட மூலமாக பேசுகிறான் என்றால் அது வந்து உண்மையாக ஹாஷாக ஹெவியாக தான் இருக்கும். ஏன்னா திங்க் அபவுட் திஸ் இஸ் யூ